கொஞ்சம் கண்டினி ஓடி இருக்கும், இருந்தாலும் ஸ்பிளிட் ஸ்பிளிட் கரெக்டாக வந்திருக்கும். இந்த சட்டையை ரொம்ப நாளாக இங்கே இருக்குது தானே பாபா ரஜினி மாதிரி, அது அது அப்படியே மடியில் நோன்னு இங்கே வரணும். எப்படி இப்படி அந்த சட்டை எங்கே போச்சுன்னு கேட்காதீங்க, துவைக்க போட்டிருப்பேன். ஆல் ரைட், நல்லா குளிச்சு கிழிச்சு, கொஞ்சம் உடல் நல்ல குறைவு, அதனால் அப்பப்போ அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா கட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த கேஜிஎஃப் டூவில் ஒரு டைலாக் ஒன்று வருது, ராஜேந்திர தேசாய் கிட்ட. ராஜேந்திர தேசாய் பற்றி ஒன்று என்ற சொல்லுவார், உன்னை பற்றி ஏதாவது வந்தால் அவள் வருவாள் டிவியில் வந்தா அப்படின்னு கேட்பார். அப்படியாச்சு இந்த நாலு நாள் எனக்கு சிம் கார்ட்டை போட்டு டாத்தா திறந்த கையோடே லொடலொடலொடன்னு பரவாயில்ல, நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு வயசுக்கு மேலே இதெல்லாம் கிடைக்கலன்னா தேங்க்ஸ் ஃபார் த லவ்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த லவ்ஸ். எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி ஓவண்டாக இருந்துச்சு. ஒரு சில சேட்டையான மெசேஜஸும் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு ரொம்ப லவுடாக இருந்தவங்களுக்கு ஐ லவ் யூ ஆல், ஐம் பேக். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், அவங்களுக்கு சொல்லிடு நான் வந்துகிட்டு இருக்கேன், என்னோட கத்திக்காகவும் என்னோட கேஜிஎஃப்காகவும். இப்போ இந்த நாலு நாள் ஃபோன் இல்லாதனால கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தேன், ஆனால் ஒரு சில மேபி ஏதோ ஒரு நல்ல நியூஸ், நல்ல ஒரு அப்டேட், அந்த மாதிரி மெசேஜ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் ரொம்ப ஃபோன் பாய்க்காத ஒரு நபர்னு சில பேர்த்துக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி இன் அ வே, அது எந்த வேலைன்னா எந்த வேலைனாலை சில பல நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா நம்ம காதுக்கு வராமல் இருக்கும், அப்படியே வராமல் இருந்துச்சு. அதையும் தாண்டி ஒரு சில நெகட்டிவ் நியூஸ்லாம் இருந்துச்சு, அதை தாண்டி போகிறது தான் லைஃப். இது நான் எதுக்கு சொன்னேன்னா, எப்போவுமே ஏதோ ஒரு கருத்து கருத்து நான் சொல்லுவேன், நீ அதை சொல்லவே இல்லை, சும்மா சொல்லி கொடுங்க கடுப்பேற்றலாம் அப்படின்னு தான். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பாசிட்டிவ் விஷயம் நான் காதுக்கு கேட்டது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்தது, இங்கு அடைமலை காலம் ரிவ்யூ இருக்குது. தட்டி ரிவ்யூவை பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதுதான் கடைசி வாரம்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு படத்தை எடுத்துருவாங்க, போயிட்டு கடைசியாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிங்க, ரீக்ரேட் பண்ணுவீங்க தேட்டரில் பார்க்கலன்னா. ஓகேங்களா? எப்பவும் போல் ரீசன்ட் டீசர் ட்ரெய்லர்னு போட்டேன் இன்றைக்கி. ஸோ நடுவில் ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி தமிழ்லாம் சும்மா பயங்கரமாக 70 மில்லியன் வியூஸ்னு வந்துச்சு. நான் பார்த்தேன் என்னடா அது அப்படின்னு, சரி தட்டி பார்க்கலாமா ரியாக்ஷன் போட்டுடலாமான்னு பார்த்தேன், ரியாக்ஷன் போட்டுன்னு கீபோர்டே சொல்லிடுச்சு. ஸோ மார்டின் யா டீசர் 4K, த்ருவ சர்ஜா, ஏபி அர்ஜுன், உதய், கே மேத்தா. ஆக்சுவலி த்ருவ சர்ஜான்னு ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் காலமாயிட்டார், ஸோ சாரி ஃபார் தட். இவர் வேற போல இல்லை, அவரே தான் இவர், அதுவும் தெரியல. ஸோ இதுக்கு வந்துட்டு யாரும் டீசர் ரியாக்ட் பண்ணு அப்படின்லாம் சொல்லலை, எனக்காக தோணுச்சு மேபி பண்ணால் நல்லாயிருக்கும் போல், எடிட்டிங் நல்லா சூப்பராக வரும் போல் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாலு நாள் வீடியோ போடாததே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. மற்றபடி ரீசெண்டாக ஏதோ ஒரு சாங் ரியாக்ஷன் போடுவேன் அப்படின்னு வந்ததுன்னா, கேங்ஸ்டா பாட்டு ரிலீஸ் ஆச்சான்னு தெரில, தெரிஞ்சிருச்சுன்னா மேபி நாளானிக்கு போன நீங்கள் எதிர்பார்க்கலாம், ரிலீஸ் ஆச்சுன்னா. அப்படி ரிலீஸ் ஆகலைன்னா எப்போ ரிலீஸ் ஆகுது அப்போ பார்க்கலாம், இப்போதைக்கு சாங் ரியாக்ஷனாக தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போது மார்டின் அதோட இது பார்த்துருவோம், டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருவோம். ரிலீஸிங் இன் கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம். அப்போ தமிழில் இருக்குதான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் போருங்க ஃப்ரெண்ட்ஸ், இரு இரு இரு, அது மினிமைஸ் பண்ணால் அதுவே ப்ளே ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹேஷ்டேக் மார்டினா, நம்ம மார்டின்னே போடுவோம், மார்டின் மூவி ட்ரெய்லர் தமிழ் நாயாரி மியூசிக்கு. ஓ, தமிழில் ட்ரெய்லர் வெளியாக்கிற போல, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி வந்ததோ அப்படியே பார்ப்போம். ஆல்ரைட், நம்ம இன்னொரு டி ஃபுல்லாக படிச்சுக்குவோம். ஃபிலிம் டீட்டெயில்ஸ் டைரக்டட் பை ஏபி அர்ஜுன், ஸ்டோரி பை அர்ஜுன் சார். வாவ், லிட்ரலி இதை நான் எதிர்பார்க்கல, நான் சீரியஸாகவே எதிர்பார்க்கல, நெப்போட்டிசமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஐ லைக் திஸ் அர்ஜுன் சர்ஜா ஸ்டோரி. ஓகே,
இதுக்காண்டி கேமியோ கேமியோ வச்சிட போறீங்களா டேய்? ஓகே, உதய் கே மேத்தா ப்ரொடியூசரு, தியேட்ரிக்கல் டீசர் மியூசிக் போய் ரவி போஸ்ரா. ஏய், இதுவே பெரிய படம் தானடா, இதுக்கு நல்ல வேலை இதை நான் பார்த்தேன், ட்ரெய்லர் ரியாக்ஷன் போடலாம் அப்படின்ட்டு. ஆல்ரைட், கீழே தான் இது டீசருக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன். படத்துக்கு இங்கே வச்சுருக்காங்க ஒரு ஸ்டாரிங் துருவ சர்ஜா, வைபவி சந்தியா, அன்வெசி ஜெயின், அவங்கள லைட்டாக எனக்கு தெரியும், அச்சுத் குமார், மாளவிகா அவினாஷ், நவாப் ஷா, ரோஹித் பத்தாக்கு, பாதி இந்தி பேராக இருக்குது. டைலாக்ஸ் ஏபி அர்ஜுன், ரைட்டிங் டீம் சுவாமிஜி கோபி, மியூசிக் மணிஷர்மா. ஓ, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சவுண்ட் டிசைனிங்கும் ரவி பாஸ்வர் சர்வ் பண்ணியிருக்காங்க. நைஸ் காம்பினேஷன், அது எதிர்பார்க்கல. நைஸ், இது கொஞ்சம் தடாலடியாக தான் இருக்கும் போல் மியூசிக்லாம். நம்ம மற்றபடி இது பார்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் என்னது, எடிட்டிங் கே எம் பிரகாஷ். கிளாக்கு போட்டனை தட்டி விட்டனா? ஓகே, தட்டி விட்டேன். மற்றபடி டீசர் கலரிஸ்ட் யார், ஆஷிக் குசுகோலி, ஒரு மாதிரியாக இருக்குது பேரெலாம். ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர் பேருங்க காணும், அதோ மேலேயே போட்டிருக்கு பாருங்கள். ஆக்ஷன் டாக்டர் கே ரவிவர்மா, ராம் லக்ஷ்மண், கணேஷ் மாஸ் மடா. நினச்சேன்னே ஸ்டண்ட்டுனாலே வந்துட்டு மாஸ்டர் பேர் ஏதோ ஒன்று சேட்டையாக இருக்கும் அப்படின்னு, நல்லா தான் இருக்குது. ஆல்ரைட், 714K லைக் வியூஸ், இது சாரி லைக்ஸ், நம்ம ஒரு லைக்கை போட்டோம். ஆல்ரைட், மார்டின் டீசர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாகிஸ்தான் ऐसा कोई इंसान मैं पहली बार देख रहा हूं. तो बिल्ड अप है, डेंजरस ये है कि ही इज एन इंडियन. ஆக்ஷன் பிரின்ஸ் பேருக்கே. ஏய், வில்லனே அர்ஜுன் காம் சொல்ல போறீங்களா டேய்? கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கு. இவங்களா பூலோகம்ல இருப்பார் அவரு. ஆல்ரைட், லியோ வேற லெவல், ப்ரீ பிஸ்னஸ் ரிப்போர்ட் விடுங்களே. ஆல்ரைட், மார்டின் ட்ரெய்லர். எனக்கு நிறைய படங்களுடைய நெடி கொஞ்சம் அடித்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க எதுவும் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து. ஏன்னா கன்னட இண்டஸ்ட்ரி இஸ் டெவலப்பிங். ஆனால் என்ன, ஒரு ரெண்டு காஸ்டிங் பார்த்தக்கையோட என்னடா, ஏ மிலிட்ரி நீ என்னடா இங்கே பண்ணுற, ஏ ஆல்ரெடி அது பார்க்குறதுக்கு கலர் கிரேடிங்னா கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்குது. இதில் அவங்க அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே கேஜிஎஃபில், அன்னி சீரியலில் வருவாங்களே அவங்களும், அச்சுத் குமாரும் வேறு வராங்க, அதுவும் அரசாங்க அதிகாரிகள் மாதிரி தான் வராங்க போல். ஸோ விட்டுருங்க, நம்ம அதை ஒப்பிட வேண்டாம். டீசர் பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த ஒரு புல்லட் லோட் பண்ணுறப்ப சிச்சுக்கு சிச்சுக்குன்னு வந்துச்சுல,
பார்க்கறதுக்கு நல்லா ரெடி, எடிட் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ அர்ஜுன் சார் பேர் வந்தோடனே ஒரு பூம் வந்துச்சு. அந்த பூம் இந்த படம் முழுக்க வருமா, ஒருவேளை படத்தில் அவரே வந்தார்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இமேஜினேஷன் வந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் சாகோவையும் கேஜிஎஃப்பையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. மற்றபடி என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பெருசாக புதுசாலாம் படலை, கொஞ்சம் நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை, ஒன்றும் புதுசாகவும் இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. ஆ, அவன் புரிஞ்சிருச்சா, ஓகே, விடைக்கல நான். ஸோ மற்றபடி வாழ்த்துக்கள் துருவா சர்ஜா, ஆக்ஷன் பிரின்ஸ் துருவா சர்ஜா. இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறேன்னு. ஆல் ரைட், படம் வெற்றி பெற சினிமா சைக்கோலேருந்து வாழ்த்துக்கள். அடுத்த ஏதோ ஒரு டீசர் ட்ரெய்லர் ரியாக்ஷனில் இல்லாட்டி ரிவ்யூவில் பார்ப்போம். ஆல் ரைட்.